நமஸ்காரம். என்னடா இது தோசைன்னு சொல்லிட்டு கூழ் காமிக்கிறாளே பார்க்குறாள. இது வந்துட்டு நம்ம பாலக்காடு சைட்லேயே ரொம்ப ஃபேமஸான கூழ் காய்ச்சின தோசை, கூழ் கிண்டின தோசை, கிளிவார்த்த தோசைன்னெல்லாம் ஒரு இடத்துல ஒரு மாதிரி பேர் இருக்குது. இதுக்கு இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இங்கே 2 கிளாஸ் பச்சரிசிக்கு, அதாவது ஒரு 250 கிராம் அளவுக்கு பச்சரிசியில் 4-5 வரமிளகாவும் கட்டை காயம் இருந்தால் அதையும் போட்டுட்டு அது தண்ணியில் போட்டு மெல்ட் பண்ண வச்சுட்டு அதை அரைச்சி எடுத்து இது ஒரு 2-3 நாளைக்கு புளிக்க வச்சுருக்கேன். 2 நாளைக்கெல்லாம் புளிக்க வைக்கணும். புளிக்க வச்சதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்கப்போ இது கட்டியாக இருக்குது. இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் ஆக்கிக்கலாம். இந்த மாவு வந்து நமக்கு பரத்த வராது, அதனால் லூஸாக பண்ணிக்கிறது தான் நல்லது. இதில் நம்ம உளுந்து எதுவும் போடாததுனால இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்து கூழாக்கி காய்ச்சிட்டு நம்ம வந்து ஆறினதுக்கப்புறமா ஊற்றணும். இதோ இது வந்து நான் நல்லா கூழாக்கினதுக்கப்புறமா இதில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இதில் நிறைய தண்ணி விட்டுட்டு அதை லூஸ் பண்ணிவிட்டு அந்த மாவால் அது அந்த மாதிரி தோசை பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இது வந்துட்டு நம்ம அந்த கூழ் பண்ணுவோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் கூழ் எடுத்து மாற்றிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு இது கூழ் மாதிரி ஆக்கிட்டும் இதை சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும், உப்பு புளி காரமாக நல்லா இருக்கும். அதை தவிர நம்ம அது தோசையாக உண்டாக்கிட்டு அதில் கொஞ்சம் பட்டரை போட்டு கூட, நம்ம சட்னியே தேவையில்லை, பட்டரை எதாவது போட்டு கூட குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கூழை வந்து காய்ச்சறப்போ ஒரு 2 ஆப்பம் மாவு வந்துட்டு 100 ml தண்ணியில், 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த கூழை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம இதை காய்ச்சி எடுக்கணும். அதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு தான் நம்ம வந்து இந்த மாவோடு கூட கரைக்கணும். இதை நான் ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துருந்தேன்.